ஹாய், வணக்கம் டு ஆல். நான் உங்கள் விஜய் மணி. ஸோ லாஸ்ட் ஒரு 3 to 4 days பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோஸ் எல்லாம் போடாமல் இருந்தேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ என்ன ரீசன்காக நான் வீடியோஸ் எல்லாம் போடாமல் இருந்தேன், ஸோ என் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தனால இன்றைக்கி அந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3-4 days நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டில் அப்டேட் இன்றைக்கு வரைக்கும் என்ன நடந்துட்டுருக்கு, ஸோ இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயம்லாம் நடந்துட்டுருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் சரி, வெளிநாட்டில் சரி, நம்ம முக்கியமாக பேசப்படுற விஷயம் வந்து கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் பற்றி மக்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஸோ இன்றைக்கி எந்த அளவில் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது, ஸோ அதுக்காக என்ன ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா, அதை தடுக்கிறதுக்கு எதனால் வழிமுறை ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களா, மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்களும் நிறைய வந்து பேசப்படும். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் மட்டும் இல்லை, ஸோ லாஸ்ட் ஒன் டூ த்ரீ வீக்ஸ் பார்த்தீங்கன்னாலே நம்ம வந்து ரொம்ப வைரலாக பேசிட்டு ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கிம் ஜாங் உன். ஸோ கிம் ஜாங் உன் பற்றி தான் நம்ம வந்து உலகம் உள்ளாமட்டே உலகம் ஃபுல்லாகவே ரொம்ப பயங்கரமாக வந்து வைரலாக பேசிகிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஆள். இந்த உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா அணு ஆயுத சோதனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டேலண்ட் பர்சன் சொல்லலாம். ஸோ அவர் வந்து ரீசெண்டாக காணாமல் போயிட்டார். ஸோ நார்த் கொரியா அதிபர் தான் அந்த கிம் ஜாங் உன். ஸோ இவர் வந்து காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லி நிறையா வைரலாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்காரங்களும் சரி, சைனாக்காரங்களும் சரி, ரொம்பவும் சந்தோஷப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மீன்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இவர் காணாமல் போனதுனால அமெரிக்கா நம்ம அமெரிக்கா ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காமெடியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவர் இருக்காரா இல்லையா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்துட்டாரு ஆனால் அதை சொல்ல மாட்டேன், அது எப்படியும் அப்படிங்கிறதுலாம் சம்திங் இந்த மாதிரி ரொம்ப கிரேசியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். பட் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு வந்து நம்ம கிம் ஜாங் உன் வந்து நின்னார். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்து நின்று எல்லாத்துக்கிட்டையும் வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கர ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு ஆட்பாட்டம் இல்லாமல் கேஷுவலாக வந்து அழகாக வந்து நின்று காமிச்சாரு, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு ஒரு எல்லாத்துக்கும் வந்து அவங்க கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்குற மாதிரி போயிட்டாரு. ஸோ இது வந்து கிம் ஜாங் உன் வந்து காணாமல் போயிட்டாருன்னு சொல்லி அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சாங்க. ஸோ அவங்க உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து கொரோனா வைரஸோட மருந்து, ஸோ கொரோனா வைரஸ் வந்து நாங்கள் ஒரு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ரீசெண்டாக சொல்லிட்டு இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தா டாக்டர். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா திருத்தணிகாசலம், அவர்கிட்ட தான் வந்து இந்த கொரோனா வைரஸுக்கான மருந்து வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரீசெண்டாக வந்து எல்லா ஊடகங்களையும் பத்திரிகாரிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபல ஒரு தொலைக்காட்சியில் வந்து தொகுப்பாளராக இருக்கார் நம்ம ரங்கராஜ் பாண்டே. ஸோ பாண்டே வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரே வந்து ஒரு நாள் இன்டர்வியூ எடுத்திருக்காரு, அவர்கிட்ட வந்து சில கேள்விலாம் கேட்டுருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே வந்து எந்த ஒரு கேள்வியுமே நியாயமான கேள்வி இல்லை, என்னோட மருந்து வெளியே கொண்டு வராத அளவுக்கு தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்கிறேன், அந்த மருந்தை வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து என்னை திசை திருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே குற்றம் சாட்டு வச்சுருந்தாங்க நம்ம திருத்தணிகாசலம். ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் கொஸ்டின் வச்சு பேச போகிறோம். அவரை பற்றி என்னென்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட மருந்து உண்மையாக இருக்கா இல்லையா, ஸோ அது வந்து எனக்கு ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அவர்கிட்ட அந்த மருந்து இருந்தாலும் அந்த மருந்து பவர்ஃபுல்லாக மருந்தா, உண்மையாக அவர் சொல்கிறது என்ன சொல்கிறது இந்த மருந்து இந்த கொரோனா வைரஸை வந்து அழிக்குமா அப்படின்னு சொல்லி உங்களை மருந்து எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் அது வந்து பார்த்திங்கன்னா 100% உண்மை அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கான ஒரு சான்ஸ் எங்கேயுமே கொடுக்கல அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அது வந்து எல்லா பக்கமும் எல்லா கார்பரேட்காரங்களும் வந்து நிராகரிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில சமூக வலைதளங்களில் பேசப்பட்டாலும், அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸை வந்து அழிக்கிறதுக்காக முற்றிலும் வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்கிறேன், அது யாருமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, அது யாருமே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறையவே குற்றச்சாட்டுகளை வந்து மற்றவங்க மேலே வச்சுட்டுருக்காரு. பட் இதுவே வந்து ரங்கராஜ் பாண்டே வந்து எந்த அளவுக்கு பேசினார், அவர் வந்து எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறாரு, இந்த வந்து இதை பற்றி வெளியே பேச விடாத அளவுக்கு எந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் அவரும் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். மேபி அவர் சொல்கிறது உண்மையாக இருந்தாலும் நல்லா இருக்கும், அவர்கிட்ட வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கும் தோணுது. இதுக்கு வந்து எப்படி கொண்டு போகணும், இந்த மருந்தை வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் வந்து இவர் கண்டுபிடிச்ச மருந்தை வந்து எஸ்டிமேட் பண்ணுறதுக்கும் அது டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்க தான் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் மினிஸ்டர் போகணும், சென்ட்ரல்லேருந்து தான் WHO போகணும். ஸோ அவர் வந்து நம்ம ஸ்டேட்டுக்கோ சென்ட்ரலுக்கோ போகணும் அப்படின்னு நினச்சா போகலாம், பட் போகலை ஏன்னு தெரியல. பட் மேபி போயிருந்தாலும் அங்கே கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால தான் வந்து அந்த அளவுக்கு WHO வரைக்கும் ரீச் ஆகலை அப்படிங்கிறதும்
எதிர்க்க ஒரு என்ன சொல்றது ஒரு யோசிக்க வைக்க வேண்டியதா இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ரங்கராஜ் பாண்டியோட இன்டர்வியூல சொல்லியிருப்பாருன்னு நீங்க நல்லா கவனிச்சு கேட்டீங்கன்னா, அந்த வீடியோ நான் பார்த்தேன். அந்த வீடியோல கூட அவர் சொல்லியிருக்காரு என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வைரஸ் டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு 4 பேரா அட்லீஸ்ட் ஒரு 5 பேராவது நீங்க கொடுங்க, அவங்க மூலமா நான் வந்து இந்த மருந்தை வச்சு யூஸ் பண்ணி குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, பட் எதுவும் சொல்லாமையும் அவர் இன்னொரு விஷயமே சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த கொரோனா வைரஸோட அந்த செல்ஸ் வந்து எங்க குடும்பத்தோட உடம்புல வியாபாரத்துல ஏத்துங்க, என் குடும்பத்துக்கு 4 பேர் உடம்புல ஏத்துங்க, நாங்க அந்த மருந்தை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நாங்களே குணப்படுத்தி உங்க முன்னாடி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி இது இவர் வந்து உண்மையா இந்த மருந்து கண்டுபிடிக்காம இருந்திருந்தாலும் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு செகண்ட் யோசிக்க வைக்குது. மேபி அவர் சொன்னது உண்மையா கூட இருக்கலாம், எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் ஏன் அப்படி பண்றாங்கன்னு மேபி இது கார்பரேட்டோட டேட்டா கூட இருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு சில தரப்புல பேசப்படணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லாஸ்ட் ஒரு மிக பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்க முக்கிய விஷயங்கள் ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில் இருக்க கோயம்பேடு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அங்கே இருக்கிற கூட்டமும் அண்ட் அந்த மார்க்கெட்டு தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ எஸ், அந்த கூட்டத்துலையும் அந்த மார்க்கெட்லேயும் தான் வச்சு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்க்ரீஸ் லெவல், அதாவது கொரோனா வைரஸோட இன்க்ரீஸிங் லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதில் முக்கியமான பிளேஸ் கோயம்பேடு தான். ஸோ கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக போயிட்டு இருக்க நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா 527, 503 இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கோயம்பேட்டில் தான் வந்து பரவி இருக்கு, அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சமூக பரவலாக மாறாத வரைக்கும் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்கெல்லாம் வந்து மக்கள் போகிறாங்க, ஏன் ஒரு சிலர்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வாண்டடாக தேவையில்லாமல் அன்னசரி தேவையில்லாமல்லாம் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி இவங்கெல்லாம் கண்ட்ரோல்டாக இருந்தாங்கனாலே கொரோனா வைரஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், யாரும் அந்த மாதிரி கேட்குற மாதிரி தெரியல. ஓகே, நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி எத்தனை பேர் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து காய்கறி வாங்குறதுக்கு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருளாகவே இருந்தாலும் சரியான தேவையில்லாமல் கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு இருக்காங்க, மக்கள் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது நினைக்கும் போது ரொம்பவே சேடாக இருக்குது. இனிமேல் வந்து இதை பார்த்து நிறைய பேர் மேபி திருந்தலாம். ஸோ கொரோனா வைரஸ் வந்து கோயம்பேடில் இருக்க கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்தவங்க, அதாவது வெளியூர்லேருந்து வந்தவங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து வைரஸ் பரவிட்டுருக்கு. ஸோ இதுவரைக்கும் நமக்கு கிடச்சிருக்க தகவலில் நல்ல தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக பரவல் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ சமூக பரவல் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது, அந்தளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு நம்மக்கிட்ட என்ன சொல்ல நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சமூக பரவலை பற்றி நம்ம எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மேபி அதை நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லி நாளைக்கு எடுத்துக்க புரிய வைங்க. ஸோ இது சமூக பரவல் ஆகக்கூடாது அப்படிங்கிறது நானும் எதிர்பார்க்குறேன். நானும் என்ன சொல்கிறது நானும் வேண்டிக்கிறேன் தான் சொல்லணும், ஏன்னா சமூக பரவல் ரொம்ப டேஞ்சர். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போதே கவர்மெண்ட் புதுசாக ஒரு அப்டேட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ எல்லாமே ஒரு ஒரு பக்கம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்போ கவர்மெண்ட் எதிர்பார்க்காத ஒன்று என்ன சொல்லுவாங்க, அதுதான் நம்ம கவர்மெண்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பெட்ரோல் டீசலில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். என்னடா நாட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, இவங்க என்னென்னா திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது பண்ணுறாங்க. ஆமாம், நாட்டில் பொருளாதாரம் வந்து பயங்கர வீழ்ச்சியாக பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும் அந்தளவுக்கு கொடுமையில் இருக்கும். ஸோ நாட்டில் இருக்கிற பொருளாதாரம் வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில என்ன சொல்கிறது பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆகிட்டு மக்கள் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து சில தளர்வுகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க கலெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தளர்வுகளில் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சில ஏரியாஸ்லாம் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் ரன் பண்ணலாம், இந்த கம்பெனிஸ்லாம் ரன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மக்கள் அதிகமாக வந்து வெளியே வரதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்கிட்டையும் வந்து மாநில அரசு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் லாஸ்ட் 1 வீக்காக வந்து நடந்துட்டு இருந்த விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேற ஒரு வீடியோவில் இதுக்கப்புறம் இன்னிலிருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது பார்க்கும் சைனிங் ஆஃப் உங்கள் வீட்டு பிள்ளை விஜயமணி. தேங்க்யூ ஸோ மச், பை.